வணக்கம் நண்பா நண்பிகள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சென்ற வீடியோவில் தனுஷ்கோடி பக்கத்தில் இருக்க அரிச்சல் முனை, அப்புறம் அந்த கடற்கடைகள்லாம் பார்த்தோம். அந்த வீடியோவின் தொடர்ச்சியாக இப்போ நம்ம தனுஷ்கோடி அதை பற்றி பார்க்க போகிறோம். அரிச்சல் முனை வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படியே தொடர்ந்து தனுஷ்கோடியை பார்ப்போம், வாங்க. தனுஷ்கோடின்னு சொன்னதும் அது புயலால் பாதிக்கப்பட்ட பாலடைஞ்ச பில்டிங்கும் கடற்கரை மணலும் தான் நமக்கு யாபத்துக்கு வரும். 1964 முன்னாடி தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷன், ஹார்பர், பள்ளிவாசல், சர்ச், கோயில் அப்படின்னு ஒரு பரபரப்பான வர்த்தக நகராக இயங்கிட்டு இருந்திருக்கு. 1964 டிசம்பர் 26 அதிகாலையில் நடந்த ஒரு பயங்கர புயல், அது புயல் இல்லை சுனாமி. அந்த சுனாமியால் அந்த ஊரே கடலில் மூழ்கி போயிடுச்சு. பல லட்சம் மக்கள் கடல் அலையாலையும் மணலாலையும் மூடப்பட்டு இறந்துட்டாங்க. அன்று இரவு அந்த ஊருக்கு வந்த ரயிலும் அதில் பயணித்த பலாயிரக்கணக்கான மக்களும் கடலில் மூழ்கி இறந்து போனார்கள். கிட்டத்தட்ட 5 அடி ஆழத்தில் மணலில் மூழ்கி நகரமே அழிந்து போனது. தப்பி பிழைத்தவர்கள் 100 பேர்கள் மட்டுமே. நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு செயல் அந்த இரவில் நடந்து முடிந்துவிட்டது. பொதுவாக வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வாழ்ந்து கெட்டு குட்டிச்சவரான ஒரு ஊர்னா அதை நம்ம தனுஷ்கோடியை சொல்லலாம். நம்ம ஏரியாவில் நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டால எந்த அளவுக்கு வெறுமையை உணர்கிறோம். நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற பரபரப்பான அந்த நகரம் இந்த மாதிரி பாலடைஞ்ச கட்டடமாகவும் கடற்கரை மணலாலும் இருக்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு காலத்தில் ஹார்பரு, ரயில்வே ஸ்டேஷன், பள்ளிக்கூடம், சர்ச்சு, மசூதி, கோயில், கடைகள்னு பரபரப்பான மிகப்பெரிய வர்த்தக நகரமாக இருந்துட்டு இருந்த இந்த தனுஷ்கோடி இன்றைக்கி ஒரு மனிதன் கூட வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத இடமாக மாறியிருக்கு. சுற்றிலும் 4-5 கிலோமீட்டருக்கு இடிந்த கட்டிடங்களும் அதனை மூடிய மணல்கள் மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. ஒரே இரவில் பல லட்சம் உயிர்களை காவு வாங்கிய இந்த இடம் பல ஆன்மாக்களை மண்ணில் புதைச்சி மாயான அமைதியாக இருக்குது. எத்தனை கனவுகள் புதைக்கப்பட்டிருக்கும், எத்தனை லட்சியங்கள் புதைக்கப்பட்டிருக்கும், எத்தனை எதிர்காலங்கள் புதைக்கப்பட்டிருக்கும், அத்தனையும் மண்ணில் புதைந்து அமைதியாயிருப்பது பெரும் சோகம். கடலுக்கு போகிற மீனவர்கள் தங்களோட வலைகளையும் மீன்களையும் காய வைக்கிறதுக்காக தான் இப்போ இந்த இடத்த பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அழிவுகளை சந்தித்த இந்த தனுஷ்கோடியில் இந்த சுனாமிக்கு அப்புறமும் அழியாமல் நின்னது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கூனி மாரியம்மன் கோவில். இப்போவும் சுற்றுலா பயணிகள் மட்டும்தான் இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு போகிறாங்க. சுற்றுலா பயணிகளுக்காக
கடல் சார்ந்த பொருட்கள் விற்பனை கடையும் சில உணவகங்களும் அங்கேயும் இருக்கு. தனுஷ்கோடியின் கனத்த நினைவுகளோட 2 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஆர்பர் இருக்கு. அதில் போயிட்டு கொஞ்ச நேரம் அலைகளை ரசிச்சுட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடர்வோம். வாங்க. ஆர்பர் கிட்ட வந்துட்டோம். சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம். உள்ள நுழையும் போதே கடல் அலையும் அந்த கடல் காத்தும் ரொம்பவே அழகா இருக்கு. இந்த ஆர்பர்லேருந்து கடலை சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆர்பரோட இந்த விளிம்பில் படகுகளை நிறுத்தி கட்டி வைக்கிறதுக்காண்டி சின்ன சின்ன வளையங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். சுற்றி அந்த விளிம்பு ஓரம்புள்ள இந்த மாதிரி நிறைய வளையங்கள் இருக்குது. அதில் தான் இந்த படகுகள்லாம் கட்டி வைப்பாங்க. இப்போதைக்கு எல்லா படகுகளும் வெளியே மீன் பிடிக்க போயிட்டதால எந்த படமும் இங்கே இல்லை. எல்லாம் கடை எல்லாம் இருக்குது. சரி வாங்க நம்ம திரும்பவும் போயிட்டு கொஞ்சம் நேரம் கடல் அலையை ரசிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம். என்னங்க என்ன போல் நீங்களும் கடல் அலையோட தீவிர ரசிகரா இப்படி லைச்சு போய் பார்த்துட்ருக்கீங்க? சரி வாங்க அப்படியே கிளம்பலாம்.
மிதக்கும் கல், இதை வச்சு தான் அனுமார் வந்து இலங்கைக்கு பாலம் கட்டினதாக ஒரு வரலாறு உண்டுங்க. இங்கேயும் சில விற்பனை கடைகள் இருக்குது, அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம் வாங்க. சரிங்க, பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். தனுஷ்கோடிய வரலாறும் அதனுடைய சோகமான கதைகளும் நீங்கள் கேட்டு கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்துட்டு கோதண்டராமர் கோயில், இந்த கோயிலை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, அன்புடன் சாத்தையா காளிமுத்து.